வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். இரட்டை என்ஜின் அரசு மாநிலத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இமாச்சல பிரதேச தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் நீதிபதி டி ஒய் சந்திரசூட். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தேசிய அளவில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் 6,18,00,000 வாக்காளர்கள். தமிழகத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உச்சபட்ச பயன்பாட்டு நேரத்தில் 10% குறைப்பு, அரசு அறிவிப்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது பாகிஸ்தான். நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி, புயலாக மாற வாய்ப்பில்லை. அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும், வானிலை ஆய்வு மையம்.